வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு அன்னவர கோயில் பிரசாதம்னா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா உடைச்ச கோதுமையில செய்யற ஒரு பிரசாதம் தான். இதுக்கு நம்ம வெல்லமும் சேர்ப்போம், அதே மாதிரி சர்க்கரையும் சேர்த்து பண்ற பிரசாதம் தான். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்றைக்கி அன்னவர கோயில் பிரசாதம் பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை எடுத்துருக்குறேன். இந்த ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய ரவையாக இருக்கும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட் நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் மாட்டி இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுக்கும்போது இதை நல்லா கலர் மாதிரி ஒன்று போல் பொன்னிறமாக வரும். ஆந்திராவில் உள்ள அன்னவரம் கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். கோதுமை ரவை பார்த்திங்கன்னா நல்ல பொன்னிறமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த ரவை நல்லா வறுத்து எடுக்கும் போது தான் இதோட மணம் ரொம்ப நல்லா இருக்கும். ரவை பார்த்திங்கன்னா 15 நிமிஷமாக நான் நல்லா வறுபட்டு எடுத்துட்டேன். நல்லா கலர் மாதிரி ஒன்று போல் பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த கோதுமை இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வறுத்தெடுத்த கோதுமை ரவையை நம்ம வேக வச்சிடலாம். இதுக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்குறேன். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கையுமே நம்ம வறுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை இதில் சேர்த்துடலாம். இந்த கோதுமை ரவை வேகிற டைம் பார்த்திங்கன்னா 15-20 நிமிஷம் ஆகும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். தேவைப்பட்டால் ஊடால் ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த கோதுமை ரவை நல்லாவே ஒரு 1/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இந்தளவுக்கு இது வெந்திருக்கணும். இந்தளவுக்கு டைம் எடுத்து நீங்கள் இதை பண்ணால் தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமாக வேக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் நீங்கள் 3 பங்கு தண்ணி ஊற்றி ஒரே ஒரு சவுண்ட் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. இதில் இனிப்புக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரையும் சேர்க்க போகிறோம், வெல்லமும் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் சர்க்கரை இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இதை வந்து 20-25 நிமிஷம் திரும்ப நம்ம மூடி வைக்க போகிறோம். இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நிதானமாக பண்ணிங்கன்னா இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 20-25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைக்கலாம். தேவைப்பட்டால் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம இப்போ 1 கப் வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா தட்டின வெல்லமாக 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் கோதுமை ரவைக்கு 1 கப் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன், 1 கப் தட்டின வெல்லமும் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ரவையோட ஒன்றா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ரவையோட சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரம் நம்ம இந்த மாதிரி ஒரு வுட்டன் ஸ்பூனை வச்சு ரவையை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விடும்போது அது நல்லா ஒன்று போல் திரண்டு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ரவையை தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போதே அதை 1/4 பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமே சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்படி வேகலைன்னா கூட கொஞ்சம் நேரம் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வாசனைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜாதிக்காய் வந்து நான் துருவி போடுறேன். ஜாதிக்காய் வந்து வெள்ளத்தோடு சேரும்போது அதோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்டிகை நாள் விசேஷ நாட்களில் இந்த மாதிரி பிரசாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 1/4 கப் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு நீங்கள் கிளறி விடணும்னு அவசியம் இல்லை, அப்படியே இதை வந்து 1-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து இதை பார்க்கும்போது சூப்பராக நெய் மணத்தோடு நம்மளுக்கு பிரசாதம் தயாராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நெய் எல்லாமே ஒன்றா இந்த பிரசாதத்தோட செட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான அன்னவரம் கோயில் பிரசாதம் நம்மளுக்கு தயாராகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.